Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பிப்ரவரி 14 ஆம் தேதிக்கான கரண்ட் அபைஸ் அதற்கு முன்னர் நண்பர்கள் யாராவது நம்மளுடைய Telegram group-ல இன்னும் join பண்ணலனா அதற்கான link கீழே description box-ல கொடுத்து இருக்கேன். அது click பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆசியாவின் மிகப்பெரிய முருகன் சிலை அதாவது சுவாமி முருகன் சிலை கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது ஆசியாவின் மிகப்பெரிய முருகன் சிலை கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது ஆன்சர் தமிழ்நாடு அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய அதாவது மிக உயரமான சிலை வந்து முருகன் சிலை வந்து நம்ம இந்தியாவில் அமைய இருக்கு குறிப்பாக நம்ம தமிழக மாநிலத்தில் அமைய இருக்கு சரிங்களா ஸோ எந்த இடத்துலன்னா கோவில்பட்டி கோவில்பட்டி அருகில் இருக்கக்கூடிய சொர்ணமலையில் அமைந்திருக்கும் கதிர்வேல் முருகன் கோவில் இந்த கோவில தான் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க சரிங்களா இதற்கான பணிகளை அன்னையில் நம்ம தமிழக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு மற்றும் சேவூர் ராமச்சந்திரன் இவங்க வந்து இதற்கான பணிகளை வந்து தொடங்கி வைத்திருக்காங்க இந்த முருகன் சிலையோட ஒட்டுமொத்த உயரம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து அடி அப்படிங்கிற விதமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் முருகன் சிலை கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூணு அடியாகவும் பீடம் பன்னிரெண்டு அடியாகவும் ஆக மொத்தம் நூற்றி முப்பத்தி ஐந்து அடியில் வந்து அமைக்கப்பட இருக்கு நம்மளுக்கு முருகன் சிலை என்ற உடனே முதலில் நினைவுக்கு வரக்கூடியது மலேசியாவில் பத்து மலையில் அமைந்திருக்கக்கூடிய நூற்றி எட்டு அடி உடைய முருகன் சிலை தான் வந்து நினைவுக்கு வரும் அதை பீட் பண்ணி இப்போ நம்ம தமிழகத்தில் கோவில்பட்டியில் நூற்றி முப்பத்தி ஐந்து அடியில் வந்து அமைக்க திட்டமிட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதை யாரு வடிவமைக்க இருக்காங்கன்னா இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த சிலையை வடிவமைத்த திருவாரூர் தியாகராஜன் இவங்க தான் இந்த பணியை வந்து இருக்காங்க கோவில் சிறந்த சுற்றுலா தலமாக உருவாக்குவதற்கான ஒரு முன்முயற்சி தான் இது இது அமைக்கப்பட்ட பின் ஆசியாவின் மிகப்பெரிய அல்லது உயரமான சிலை எங்க அமைந்திருக்குன்னா நம்ம தமிழகத்தில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான அகில இந்திய லாப்ராஸ்கோப்பி அறுவை சிகிச்சை நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான அகில இந்திய லாப்ராஸ்கோப்பி அறுவை சிகிச்சை நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் டாக்டர் எல் பி தங்கவேலு ஸோ நம்ம தமிழகத்தில் கோவையில் அமைந்திருக்கக்கூடிய அஸ்வின் மருத்துவமனை மற்றும் பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தான் இந்த டாக்டர் எல் பி தங்கவேல் அப்படின்ட்டு சொல்வோம் தற்சமயம் இந்த விடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டிற்கான அகில இந்திய லாப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை சங்கத்தோட தலைவராக தேர்வு பற்றிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு ஆண்டுகளாக வந்து இந்த சங்கம் வந்து செயல்பட்டு வருகிறது இதோடைய தலையகரம் அதாவது ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா மும்பையில் அமைந்திருக்கு இதில் நம்முடைய இந்திய நாடு மற்றும் வெளிநாடுகளை வெளிநாடுகளை சேர்ந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து இதில் வந்து இருக்காங்க பாதிக்கப்படுவோர்களின் எண்ணிக்கையில் இந்தியர்கள் எத்தனை சதவீதமாக உள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது உலக அளவில் சாலை விபத்துகளில் பாதிக்கப்படுவோர்களின் எண்ணிக்கையில் இந்தியர்கள் எத்தனை சதவீதம் உள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது ஆன்சர் பத்து சதவீதம் பேர் ஸோ அண்மையில் உலக வங்கியோட தெற்காசிய துணை தலைவராக இருக்கக்கூடிய ஹார்ட்விக் ஸ்காப்பர் ஸோ இவரு தான் இதற்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க உலக அளவில் சாலை விபத்தில் பாதிக்கப்படுவர்கள் எண்ணிக்கையில் பத்து சதவீதம் மக்கள் வந்து இந்திய மக்களாக இருக்க விதமாக வந்து தெரிவித்திருக்காரு சரிங்களா இதில் முக்கியமான செய்தியை சிறப்பம்சமான செய்தி என்னன்னா இந்தியாவில் குறிப்பாக நம்ம தமிழகம் தான் இந்த சாலை விபத்தில் பழிவார் பழி விபத்தில் வந்து ஈடுபடக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த எண்ணிக்கையை வந்து இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கும் விதமாக சொல்லியிருந்தாங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு தான் ஸோ நம்ம தமிழகம் இதில் வந்து ரொம்பவே அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னு உதாரணமாக இருக்காங்க மேலும் உலகம் முழுவதும் இயங்கக்கூடிய வாகனங்களில் ஒரு சதவீதம் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது ஓகேங்களா இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் சிறந்த உடற்கல்வி ஆசிரியர் விருது பெற்றுள்ள ஆசிரியர் யார் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பதிமூணாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் சிறந்த உடற்கல்வி ஆசிரியர் விருது பெற்றுள்ள ஆசிரியர் யார் ஆன்சர் அமிர்தர் ராஜு ஸோ அமிர்தர் ராஜுன்னு சொல்லக்கூடிய இந்த உடற்கல்வி ஆசிரியர் குறிப்பாக நம்ம தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்றக்கோடி மேல் மேல்நிலை பள்ளி இந்த மேல்நிலை பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தான் இந்த அமிர்தா ராஜு அப்படின்ட்டு சொல்லலாம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு இந்த ஆண்டிற்கான நம்ம தமிழக அரசின் சிறந்த உடற்கல்வி ஆசிரியர் விருது அண்மையில் கடந்த எட்டாம் தேதி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் வந்து பெற்றிருக்காரு இதற்கான அறிவிப்பை அண்மையில் வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மற்றும் பத்தாயிரம் மதிப்புள்ள தங்கப்பதக்கமும் இவர் பெற்றிருக்காரு ஒவ்வொரு வருடமும் நம்ம தமிழக இளைஞ நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையால் வந்து வழங்கக்கூடிய ஒரு விருது உடற்கல் விருது அரசு கோவிட் வாரியர்ஸ் என்ற நினைவு சின்னம் கட்ட திட்டமிட்டுள்ளது கீழ்கண்ட எந்த மாநில அரசு கோவிட் வாரியர்ஸ் என்ற நினைவு சின்னம் கட்ட திட்டமிட்டுள்ளது ஒடிசாவோட முதல்வராக இருக்கக்கூடிய திரு நவீன் பட்நாயக் அண்மையில் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு ஸோ இப்போ தொற்று நோய் இருக்குது இல்லைங்களா கோவிட் நைன்டீன் ஸோ அதை எதிர்த்து உயிர் இறந்தவர்களின் தியாகத்தையும் சேவைகளையும் அங்கீகரிக்கப்படும் விதமாக அந்த மாநிலத்தில் குறிப்பாக ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வரில் அமைந்திருக்கும் பிஜி பட்நாயக் பூங்கா ஸோ இந்த பார்க்கில் தான் அவர்களுக்கான கோவிட் வாரியர்ஸ் நினைவு சின்னம் மெமரியல் வந்து அமைக்கப்படும் விதமா அறிவிப்பு கொடுத்திருக்காரு சரிங்களா சோ எந்த இடத்துல அமைக்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க சோ ஒடிசா ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் கவர்னராக கணேசிலால் இருக்காங்க சமீபத்தில் செய்தித்தாளில் இடம்பெற்ற குடியரசு தலைவரின் வீர வீரதீர செயல் விருதுக்கு தேர்வான நிகால் சிங் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் சமீபத்தில் செய்தித்தாளில் இடம்பெற்ற குடியரசுத் தலைவரின் வீரதீர செயல் விருதுக்கு தேர்வான நிகால் சிங் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆன்சர் உத்திரப்பிரதேசம் ஸோ உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக ஆக்ராவுக்கு அருகில் இருக்கக்கூடிய சௌகான் பகில் தி தர் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தான் இந்த நிகால் சிங் அப்படின்ட்டு சொல்லலாம் இவருக்கு இந்திய குடியரசுத் தலைவருக்கு தலைவரோட வீரதீர செயலுக்கு வழங்கக்கூடிய ஜீவன் ரக்ஷப சாரி ஜீவன் ரக்ஷா பதக் விருது வந்து வழங்கப்படும் என அறிவிப்பு கொடுத்திருக்காங்க எதற்காண்டிங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடத்தில் உத்தரப்பிரதேசத்தோட அரசு பஸ் பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ளானது அந்த தருணத்தில் பல்வேறு உயிர்கள் வந்து போயிடுச்சு சரிங்களா ஸோ அந்த தருணத்தை ஒரு தன்னுடைய புத்திய கூர்மையாக பயன்படுத்தி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகளை வந்து காப்பாற்றியிருக்காரு இந்த நிகால் சிங் இவருடைய வீரதீர செயலுக்காக இந்திய குடியரசுத் தலைவரோட ஜீவன் ரக்ஷா பதக் விருது வந்து விதமா அண்மையில அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சேர்ந்தவர்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தான் இந்த நிகால் சிங் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிட உள்ள இந்திய வம்சாவளி யார் ஐக்கிய நாடுகள் பொது செயலர் பதவிக்கு போட்டியிட உள்ள இந்திய வம்சாவளி யார் ஆன்சர் ஹாஹங்ஷா அரோரா ஹாஹாங்ஷா அரோரான்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண்மணி அப்படின்ட்டு சொல்லலாம் அமெரிக்காவில் வசித்து வராங்க தற்சமயம் அமெரிக்காவோட ஐநா மேம்பாட்டு திட்டத்தின் தணிக்கை ஒருங்கிணைப்பாளராக பணிபுரியக்கூடிய ஒரு பெண்மணி தான் சரிங்களா தற்சமயம் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளராக இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அன்டோனியா குட்ரஸ் ஸோ இவர் தான் இருக்கார் இவருடைய பதவிக்காலம் வருகின்ற டிசம்பர் இருவத் முப்பத்தி ஒன்று ஸோ இந்த வருடம் வரைக்கும் தான் இவருடைய பதவிக்காலம் இருக்கும் அதுக்கப்புறம் முடிவடைவுது ஸோ அதற்கு புதிய செயலாளர்கள் தேர்வு செய்வதற்காக இந்த பெண்மணியும் போட்டியிட இருப்பதாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா மேலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த அன்டோனியா குட்ரஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஐந்து வருடங்களுக்கும் நான் பதவியில் வகிக்க எனக்கு விருப்பம் இருக்கிற மாதிரியும் இவர் ஓகேங்களா தமிழக பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக எந்த தொலைபேசி எண்ணை முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார் தமிழக பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக கீழ்கண்ட எந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார் ஆயிரத்தி நூறு ஸோ நேற்றைய தினத்தில் நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ அண்மையிலேயே இதற்கான செய்தியை நம்ம பார்த்துருப்போம் முதல்வரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு உதவி மையம் வந்து அமைக்கப்பட்டிருந்தது ஸோ எங்கன்னா சென்னையில் சோளிங்கநல்லூர் ராஜீவ்காந்தி சாலை இந்த சாலைக்கு அருகில் வந்து இந்த மையம் அமைத் அமைக்கப்பட்டது இந்த மையத்தையும் திறந்து வைத்து தமிழக பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக இந்த இலவச கட்டணமில்லா தொலைபேசி என்னன்னா ஆயிரத்தி நூறையும் தொடங்கி வைத்திருக்காரு சரிங்களா மேலும் இதற்காக ஒரு செயலி அது போக இணையதளம் ஸோ அந்த செயலியோட பெயர் என்னென்னா சிஎம் ஹெல்ப்லைன் சிட்டிசன் இணையதளத்தோட பெயர் சிஎம் ஹெல்ப்லைன் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி இது போக ட்விட்டர் ஃபேஸ்புக் இதில் மூலமாகவும் நம்ம புகார்களை தெரிவிப்பதற்காக அக்கௌண்ட்டும் வந்து ஓப்பன் பண்ணி வைத்திருக்காங்க சரிங்களா ஸோ நேற்றைய தினத்தில் தான் நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இந்த எண்ணையும் மையத்தையும் வந்து தொடங்கி வைத்திருந்தார் ஸோ இதற்கு காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த எண் வந்து செயல்பாட்டில் இருக்கும் விதமாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த மையம் இந்த சோழிங்கநல்லூர் ராஜீவ்காந்தி சாலையில் அமைக்கப்பட்ட மையம் கிட்டத்தட்ட நூறு இருக்கைகளுடன் அமைக்கப்பட்ட ஒரு மையமாக இருக்குது அன்பினிஷ்டு எ மெமோரியர் என்ற நூலின் ஆசிரியர் யார் அன்பினிஷ்டு எ மெமோரியர் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பிரியங்கா சோப்ரா ஸோ நம்மளுக்கு தெரியும் பிரியங்கா சோப்ரா தான் இந்த அன்ஃபினிஷ்டு ஏ மெமரிய என்ற நூலை வந்து எழுதியிருக்காங்க இந்த நூலில் ஸோ அந்த பெண்மணி ஸோ நடிகை நடிகை அப்படின்ட்டு சொல்லலாம் அவங்களுடைய குழந்தை பருவம் ஸோ அவங்க மிஸ் இந்தியா மிஸ் வேர்ல்டு வாங்கியிருக்காங்க ஸோ அதற்காக அவங்க எவ்வாறு பாடுபட்டது கஷ்டப்பட்டது அதையும் உலகளாவிய நடிப்பு வாழ்க்கையும் மேலும் யூனிசெஃபோட நல்லெண்ண தூதராகவும் பணிபுரிந்திருக்காங்க இந்த பிரியங்கா சோப்ரா இது அனைத்தும் அடங்கிய ஒரு தொகுப்பாக அடங்கிய புத்தகமாக தான் இந்த அன்ஃபினிஷ்டு ஏ மெமரி என்ற புத்தக புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க அண்மையில் மைக்கேல் ஜோசப் இம்ப்ரண்ட் ஸோ இந்த நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க தேசிய உற்பத்தி திறன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது தேசிய உற்பத்தி திறன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி பன்னிரெண்டு ஸோ ஒவ்வொரு வருடமும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் ஸோ இந்திய வர்த்தக மற்றும் கைத்தொழில் அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த தேசிய உற்பத்தி திறன் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிறுவனம் சார்பில் ஒவ்வொரு வருடம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இந்தியா அதாவது இந்திய அளவில் உற்பத்தி திறன் தினம் நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே அப்படி அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா ஒன்றும் நண்பா நாட்டின் அனைத்து துறைகளிலும் தரமான உற்பத்தி திறனை ஊக்குவிப்பதற்காக பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி தேசிய உற்பத்தி திறன் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது ஸோ என்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் தேவேந்திர குல வேளாளர் மசோதா இந்த மசோதா இதை பத்தி நம்ம அண்மையிலே பார்த்துருப்போம் நம்ம தமிழகத்துல துணை அதாவது பட்டியல் இனத்தவர் துணை பட்டியல் இனத்தவர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பட்டியல் இணைத்தவர்களை ஒன்றாக இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்காக ஹன்ஸ்ராஜ் தலைமையில் ஹன்ஸ்ராஜ் வர்மா அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய தலைமையில் தமிழக அரசு வந்து ஒரு குழுவும் அமைத்திருந்தாங்க அவங்களும் பரிந்துரை செய்திருந்தாங்க அந்த மசோதா அதாவது தேவேந்திர குல வேளாளர் மசோதாவை நேற்றைய தினம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி மத்திய சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாவர்சந்த் கெலாட் ஸோ இவர் வந்து மக்களவையில் தாக்கல் செய்திருக்காரு ஸோ அந்த ஏழு பிரிவுகள் என்னென்னன்னா முக்கியமாக கடையன் குடும்பன் பல்லன் உள்ளிட்ட ஒரு ஏழு துணை பட்டியல் பட்டியலின பிரிவுகளை வந்து இந்த தேவேந்திர குல வேளாடல இணைப்பதற்கான ஒரு மசோதா தான் இந்த மசோதா அடுத்தது ஏழாம் கட்ட அகலாய்வு பணி தொடக்கம் நேற்றைய தினத்தில் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலமாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழாம் கட்ட அகலாய்வு பணியை வந்து தொடங்கி வைத்திருக்காரு நம்ம அண்மையிலே பார்த்துருப்போம் மேலும் நம்ம தமிழகத்தில் உலக தரத்திலான அகல் வைப்பகம் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது ஸோ அதை எந்த இடத்துலனு பார்த்தீங்கன்னா கீழடி அருகில் இருக்கக்கூடிய கொந்தகை வருவாய் பகுதி ஸோ இந்த கிராமப்பகுதியில் ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் சுமார் பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி செலவில் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது ஸோ நேற்று தினம் இதற்கான அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க தொல்பொருள் தொடர்பான பொருட்களை சேகரித்து மற்றும் காட்சிப்படுத்துவதற்காக தான் இந்த அகல் வைப்பகம் அமைக்கப்பட்டு வருகிறது அடுத்தது தமிழக கல்லூரி கல்வி இயக்குனராக தமிழக கல்லூரி கல்வி இயக்குனராக பூர்ண சந்திரன் வந்து மீண்டும் பொறுப்பேற்றிருக்காங்க இவங்களுக்கான அரசாணையை வந்து கடந்த வருடம் உயர்கல்வித்துறை சார்பாக ஆகஸ்ட் பன் பதினான்காம் தேதியை வந்து கொடுத்திருந்தாங்க அண்மையில் தான் இந்த தமிழக கல்வி அதாவது தமிழக கல்லூரி கல்வி இயக்குனராக இந்த பூர்ணசந்திரன் வந்து போர் பயிற்றுருக்காங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது ஸோ இன்று இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்தது நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி